பர்த்டே பார்ட்டிக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலையே ஒரு சாக்லேட் கேக் ரெடி பண்ணிடலாம். நேற்று என்னோட பையனுக்கு வந்து பர்த்டே, ஸோ நான் வீட்டில் வந்து சாக்லேட் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க, கால் டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்தியும் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும். அப்புறமேட்டு நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையுமே சலிச்சுட்டு சேர்த்துக்கணும். நான் இங்கே மெஷர்மெண்ட் காமிக்கிறதுக்காண்டி தனித்தனியாக நான் சேர்த்துக்கிறேன் இங்கே. ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம கேக் பேட்டர் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. ஸோ ஈக்குவலாக வந்துட்டு பேட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் வந்துட்டு கேக் வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் பேட்டரில் அதில் வச்சுக்கோங்க. லிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு க்ளோஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு வந்து குக்கருக்கு மேலே மட்டும் வச்சா போதும். ஒரு 20 மினிட்ஸில் வந்துட்டு கேக் வந்து பேக் ஆகிரும். அதுக்கு ஒரு டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு சூடாக இருக்கிறப்பவே சைட்லலாம் அன்மோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேக் வந்து பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு 50 கிராம் வந்து விப்பிங் பவுடர் சேர்த்துட்டு 100 ml சில்டு மில்க்கையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்துட்டு பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ சைடில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு விப் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டாலும் க்ரீம் வந்து விழுகாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ நான் வந்து இங்கே சாக்லேட் கனாஷ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து டேரி மில்க் 20 ருபீஸ் பேக்கெட் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு நான் வந்து டபுள் பாய்லர் மெத்தட் மூலமாக மெல்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு நம்ம விப்பிங் க்ரீமில் வந்துட்டு அந்த சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு பேஸ் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம இப்போ கேக் அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கேக் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறமேட்டு கேக் வச்சுட்டு அப்புறம் சுகர் சிரப் கொடுத்துட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் க்ரீம் கொடுத்துட்டு இதே மாதிரி 3 டைம்ஸ் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சுற்றி வந்துட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரம் கோட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1 ஹவர் செட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் எடுத்துகிட்டு இன்னொரு லேயர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கேக் டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு கொஞ்சமாக குலோப் ஜாமுன், சாக்கோ சிப்ஸ், கொஞ்சம் சாக்லேட் வச்சுட்டு கேக் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.